ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சரியான ஒரு மழை. கொஞ்ச நாளாக வந்து இந்த டவ்தே புயல்னு ஒன்று வந்துட்டு இருந்துச்சுல்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 days பேக் வந்து ஒரு மழை பெஞ்சிச்சு. ஸோ எகெயின் வந்து இன்றைக்கி மழை சூப்பராக இருக்குது, செம்மையான கிளைமேட். லைட்டாக தான் தூத்திட்டுருக்கு, இல்லை லைட்டாக இல்லை, மாட்ரேட்டாக தூத்துது. ஆக்சுவலி இன்னும் என்ன பிளான்னா அப்படின்னா வந்து எம் ஷாப் இருக்குல்ல, அதில் ஆர்டர் பண்ணி நம்ம சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கம்பேர் பண்ணலாம். நுஹா வர்சஸ் முபாக் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ நம்ம வீட்டில் வச்சே பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ இங்கே மழை தூத்துறதுனால ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன்லேருந்து தான் நாங்கள் பண்ணுவோம். மழை தூத்துறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம்னு நினைக்கிறோம். சூப்பராக இருக்குது, ஐ ஜஸ்ட் லவ் திஸ். யா செம்ம இல்லை. மொபைலும் சேர்ந்து நினைது, இது அக்காவோட கொட கலர் கலராக வச்சிருக்கா பாருங்கோ பாருங்கோ, எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லா க்ளவுட் தான், இது வந்து ரொம்ப நேரம் நின்று பெய்யும் போல இருக்கு. ஸோ எப்படியும் ஷூட் வந்து இன்டோரில் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேட், வாவ் செம மழை. சிசிடிவியில் நம்ம மூஞ்சியை பார்க்குறதே கேவலமாக இருக்கு, சச்சே நல்லாவே இல்லை. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். ராமுக்கு இந்த மலையில் கண்டிப்பாக வர முடியாது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. டைம் இப்போ வந்து 2:00 கிட்ட ஆகிடுச்சு, மத்தியானம் சாப்பிட்ற டைம் வேறு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மழையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழையிலலாம் அப்படியே லைட்டாக நாங்கள் கொஞ்சம் என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு ஸோ ராம் வந்து வந்துட்டான். என் கிட்டத்தட்ட மணி வந்து எத்தனைடா வாட்ச் கூட கட்டலையே, 3 மணி வாட்சு இல்லை, மணி 3 மணக்கணக்கா, நானே பார்த்துக்கிட்டே மகா, மணி 4:20. நான் 2 மணிக்கு வீடியோ எடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க, மணி 4:20, எத்தனை மணிக்கு வந்திருக்கான்னு நீங்கள் பாருங்கள். மனித மனசு இன்னும் பசிச்சு இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன இந்த பிரியாணி ரெண்டையும் கம்பேரிசன் வீடியோ, ரெண்டுமே சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக தெரியும் போல இருக்குது, அவ்வளோ பசியாக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் பிரியாணி வாங்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து எம் ஷாப் அப்படிங்கிற அந்த ஆப்பில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். எம் ஷாப் அப்படிங்கிறது வந்து நாகர்கோவிலில் வந்து ஸ்விக்கி சொமேட்டோ இல்லாதவங்களுக்கு, அதை நாகர்கோவிலில் ஸ்விக்கி சொமேட்டோ இருக்குது, நம்ம தக்கலை மாத்தனை கொலை செய்கிறோம் கருங்கல் இந்த மாதிரி பிளேசஸுக்கெல்லாம் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி சொமேட்டோலாம் நமக்கு கிடையாது. நமக்கு உண்மையிலே காப்பாற்றுறது இந்த எம் ஷாப் தான். ஸோ அந்த எம் ஷாப் அப்படிங்கிறது வந்து ப்ளே ஸ்டோரில் கூட 10,000+ டவுன்லோட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது, அது நிறைய டவுன்லோட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஆப்பு. நாங்கள் அடிக்கடி அங்கேருந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம், எங்கே வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து அவங்க வீட்டையே கொண்டு தந்துடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் நுஹாலேருந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம், அதே போல் முபாரக்லேருந்து சிக்கன் ப்ளஸ் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். இந்த கம்பாரிசன் வீடியோவே இனிமேல் நாங்கள் போட வேண்டாம் அப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம், பட் ஸ்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நம்ம இதை பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ ராம் பார்சல் எடுத்துருவோமா வழியே? கண்டிப்பாக. ஆக்சுவலி மக்களே வந்து நாகர்கோவிலாக இருந்தாலும் சரி மாத்தாண்டமாக இருந்தாலும் சரி நுஹா ப்ளஸ் முபாரக் தான் வந்து ரொம்பவுமே வந்து ஃபேமஸாக நம்ம எல்லாருமே வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல். ஸோ வந்து அதோட கம்பேரிசன் தக்லேலேயும் வந்து நுஹா இருக்குது, முபாரக் இருக்குது, அதே போல் மாத்தாண்டத்துலேயும் நுஹா ப்ளஸ் இது இருக்குது, முபாரக் இருக்குது. நுஹா முபாரக்னாலே இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாலே வந்து இந்த நுஹா முபாரக் அப்படிங்கிறது வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2 பிரியாணியில் நாங்கள் நிறைய பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த 2 பிரியாணியில் எந்த பிரியாணி பெஸ்ட்டான பிரியாணி அப்படிங்கிறத வந்து ராம் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். அப்போ நீ நான் சும்மா உன் கூட சேர்ந்து சாப்பிட போகிறேன். ரெடி ரெடி. ஸோ இதில் வந்து முதல் வந்து சிக்கன் ட்ரை பண்ணலாம். இதில் எது சிக்கன், இது மட்டன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து முபாரக்கில் வந்து ரவுண்டான ஒரு பார்சல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ரவுண்ட் பாக்ஸில் பண்ணியிருக்காங்க, பட் நுஹாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்கொயர் பாக்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இப்போது நம்ம திறந்து தட்டிடலாமா? அப்படி நம்பி எஸ். ஸோ நுகால உள்ளதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தட்டிடுவோம். சிக்கன் தானே, சிக்கன் பிரியாணி பிரிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் மனம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் வச்சுருக்காங்க,
வித் எக் வித் ரைஸ். குவான்டிட்டி நீங்களே பார்த்துக்கோங்க, இவ்வளோ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராம், இப்படி உடச்சிக்கலாம். அதில் வந்து ஒரே சிங்கிள் பீஸாக இருந்தது, இதில் வந்து ரெண்டு பீஸாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைஸுக்கு ஒரு பீஸ், குட்டியாக ஒரு சின்ன ஒரு பீஸ். அப்படி ரைஸ் வந்து குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. ஒரு எக்கு குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது ரெண்டும் சேர்த்தே பார்த்துக்கோங்க. எனக்கு என்னமோ நுகாவில் தான் கொஞ்சம் அதிகம் இருந்தது போல இருக்குது. ஆமாம், ரைட்டா? கண்டிப்பாக நீங்களே பாருங்கள், நுகாவில் தான், நுகாவில் தான் வந்து ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. சிக்கன் பீஸை கம்பேர் பண்ணால், சிக்கன் பீஸை கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான் போல இருக்கே. ஆமாம், ரெண்டும் ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா இதில் வந்து ரெண்டு பீஸாக வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரே பீஸாக வச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். சால்னா அப்புறம் ஸோ முபாரக்கில் வந்து ஊருக்கு வச்சுருக்காங்க. ஸோ ரைத்தா, நமக்கு ஆல் டைம் ஃபேவரட் ரைத்தா. ஸோ நுகாவில் பார்த்தீங்கன்னா ரைத்தா வச்சுருக்காங்க, அது போக வந்து ஒரே ஒரு ருசி பாக்கெட் ஊருக்காக இருக்குல்ல. ஸோ அது மேங்கோவா இல்லை, டொமேட்டோ கார்லிக் பிக்கல் வந்து ஒரு சின்ன பேக்கெட் வச்சுருக்காங்க. அந்த இது வைக்கலையா, சால்னா வைக்கலையா? வைக்கல, கிரேவி வைக்கல. கிரேவி இல்லையோ, கிரேவி எனக்கு என்னவோ நுகாவில் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா கிரேவியாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட் ரைத்தா ஊற்றி டேஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு இந்த ரைத்தானாலே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நுகா முபாரக் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் தான் ரைத்தா கொஞ்சம் லிக்யூர்டாகவும் கொஞ்சம் உள்ளியும் வச்சு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கு, நைஸ் மேன். எப்படியும் நல்லாயிருக்கு மக்களே. இந்த மசாலாலாம் வந்து கீழே வந்து கிரேவியாக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உண்மையாகவே நல்லா வந்து சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கா? சரமாக இருக்குது. எனக்கு முபாரக் வந்து தனியாக சாப்பிடும்போது எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்குது, பட் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்குது. நான் நுகா ட்ரை பண்ண போகிறேன், நீ இதை ட்ரை பண்ணி பாறேன். ஃபஸ்ட் வந்து வெறும் ரைஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் என்ன சொல்லுவேன்னா, இல்லை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த ரைத்தா நீ என்ன சொல்லாரா? கம்பேர் டு நுகா, எனக்கு வந்து ரைஸ் வந்து சாஃப்டாகவும் கொஞ்சம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாகவும் தெரிகிறது வந்து முபாரக் தான் வந்து தெரியும். எனக்கும் அதே தான் சேமா, எனக்கும் அதே தான். கொஞ்சம் முபாரக் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, பட் யூஸ்வலாக எனக்கு நுகா தான் எனக்கு பிடிக்கும், நல்லா இருந்த மாதிரி இருக்கும். பட் வந்து இதோ ரெண்டே சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வந்து பெட்டர் தான், அதோடய ஸ்டைலில் அது நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து ரெண்டே சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வந்து எனக்கு வந்து முபாரக் கொஞ்சம் நல்லா இருந்தது போல இருக்குது. ஆக்சுவலி வந்து இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்றப்ப வந்து இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்குது, சாப்பிட்றப்ப அந்த ஃப்ளேவர் வந்து இதில் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக மிருதுவாக இருக்குது, அப்படி பூ போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வந்து நான் நுகா எனக்கு பிடிக்கும், ஏன்னா அது கூட வந்து கிரேவி இந்த மாதிரி கிரேவி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, அதை சேர்த்து சாப்பிடும்போது உண்மையில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சிக்கன், சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக இருக்கு, குட்டியாக ஒரு லெக் பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். மசாலாலாம் உள்ள வர இறங்கி நல்லாயிருக்கு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவும் அதே ஹார்ட்னஸ் தான், பட் வந்து கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும். இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அது கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. எனக்கு என்ன நுகா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது நுகா, ஸ்டில் வந்து எனக்கு நுகா பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நுகாவில் வந்து பீஸில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து ரெட்டிஷாக மசாலா வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து முபாரக்கில் உள்ளது, அதை கம்பேர் பண்ணும்போது சாஃப்டாக தான் இருக்குது ஃப்ளஷ். இதில் இதை கம்பேர் பண்ணும்போது வந்து முபாரக்கில் வந்து ஃப்ளஷ் சாஃப்டாக இருக்குது, பட் வந்து நுகாவில் வந்து எனக்கு டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கு. பட் வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நுகாவில் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ ஒரு எக் வச்சுருக்காங்க, எக்குக்கெல்லாம் வந்து ரிவ்யூ வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ரேட் வந்து சொல்லிவிட்றேன், முபாரக் ஹோட்டலில் வந்து சிக்கன் பிரியாணி எவ்வளோடா? 160. அறுபது. நுகாவில் வந்து 50. கம்மி, 10 ரூபா கம்மி, ரெண்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸாக தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி
சிக்கன் பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணி. சமைக்கல கொஞ்சம் இடம் இருக்குது. எஸ், மட்டன் சப்பா செம்மையாக இருக்கு. திஸ் இஸ் மட்டன் மட்டன் மட்டன். ஓ, முட்டை உள்ளே ஒழிஞ்சிருக்காரு. ஸோ இவ்வளோ இருக்குது. நான் வந்து அப்படியே மட்டன் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி சேர்த்து எண்ணிடுறேன். ஒன்று ஒரு பெரிய பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, பட் பாதி எலும்பு பாதி இது போண்டஸாக இருக்குது. இது முழுக்க முழுக்க ஃப்ளஷ்ஷாக இருக்குது. ரெண்டு, இது கொஞ்சம் பெருசு பட் வித் ஸ்டில் போன். மூணு, நாலு, இது ஏதோ நெய்ன்னு நினைக்கிறேன். நாலு பீஸ் பட் பெரிய பீஸ் பட் ஸ்டில் வந்து பாதி ஃப்ளஷ் பாதி போன் அந்த மாதிரி இருக்குது. ராம், ஸோ நம்ம நுகால உள்ளதை பிரித்து பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் வந்து சேம் தான், எக் இருக்குது. எக் நல்லி எலும்பா, நல்லி எலும்பு வேணுமா வச்சு? வா, உள்ளே ஃப்ளஷ் இருக்கா? ஏ இருக்கு மச்சான், ஃப்ளஷ் இருக்குது. நல்லி எலும்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். ராம் இஸ் லக்கி. இன்னும் ஒரு குட்டி பீஸு, இந்த ஒரு குட்டி பீஸு, இந்த ஒரு குட்டி பீஸு, இந்த ஒரு பீஸ், இந்த இதில் வந்து எல்லாமே வந்து குட்டி குட்டி பீஸாக தான் போட்டிருக்காங்க. ஃப்ளஷ்ஷாக இருக்குது, எல்லாமே ஃப்ளஷ் தான், போன் இல்லை. இது ஒரு நல்லி எலும்பு மட்டும்தான் போன், மீது எல்லாமே வந்து ஃப்ளஷ்ஷாக தான் இருக்குது. பட் கம்பேர்ட் டு திஸ், 1, 2, 3, 4, 5 பீசஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7 அந்த 7 பீசஸுமே வந்து சின்ன பீஸாக இருந்தாலுமே வந்து எல்லாமே ஃப்ளஷ் பீஸாக இருக்குது. ஏ ஒன்று மட்டும் நல்லி எலும்பு, பட் இங்கே வந்து 3, 4, 5 இருக்குது. 5 வந்து பாதி ஃப்ளஷ்ஷு, 1 போன், கம்ப்ளீட்லி போன் அந்த மாதிரி இருக்குது. மட்டன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து நுகால நிறைய மட்டன் வச்சுருக்காங்க. ஸோ குவான்டிட்டி செக் பண்ணிடுவோமா? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக இருந்த மாதிரி இருக்குது. இல்லை மச்சி, இதுலேயும் வந்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நுகாலா தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தாலும் நுகால அதிகமாக இருக்கிறது. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரைஸ் பிரியாணி ரைஸ் எப்படியும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வெளியெல்லாம் தான் வந்து வேறு வேறு ஹோட்டல்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது வந்து மட்டன் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், சிக்கன் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா அந்த எசன்ஸ் மனம் பயங்கரமாக ஹெவியாக அடிக்குது. ரைத்தா இல்லாமல் நம்ம சாப்பிட்டது உண்டாகி வராங்க, ரைத்தாவோட தான் சாப்பிடுவோம். நான் அப்படியே மட்டன் சாப்பிட்டுக்கிறேன். மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டு, ரொம்ப ஹார்டும் இல்லை, ரொம்ப சாஃப்டும் இல்லை, அந்த மாதிரி இது. நைஸ். ஸோ மக்களே, நுகா பொறுத்த வரைக்கும் ரைஸ் வந்து சேம் தான், சிக்கன் பிரியாணி. அதில் கொஞ்சம் சம்திங் சின்ன ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் தான் தெரியுது. மற்றபடி வந்து சிக்கன் பிரியாணியோட ரைஸுக்கும் மட்டன் பிரியாணியோட ரைஸுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஸோ மட்டன் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ பீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பீஸ்? நல்லா இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த மட்டன் கொஞ்சம் வந்து அச்சீவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பீஸ் அப்படி இல்லை, இந்த பீஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கே. நீ எனக்கு இது டேஸ்ட் பண்ணி பாரு. நுகா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்குது, டேஸ்ட்டை பார்த்துருவோம். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. இதா ஸோ வந்து நம்ம வந்து முபாரக்கில் உள்ள வந்து மட்டனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக டேஸ்ட் நல்லா இருக்குது, சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கம்பேர் டு வந்து முபாரக் வந்து நுகாவோட மட்டன் தான் வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து மட்டனுக்கு உள்ளே வர இறங்கியிருக்கு. கொஞ்சம் சீவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் வந்து கொஞ்சம் டேஸ்டியாக பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுவேன். மசாலா ஃப்ளேவர் வந்து அப்படி உள்ளே வர இறங்கியிருக்கு. நைஸ். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து நல்லி எலும்பு. ராமுக்கு இது வந்து பிடிக்காது. ராமில் வரவே இல்லைல்ல. எஸ், நான் தலை நிமிர்த்து பார்க்கிறது. இந்த சம்பவத்துக்காண்டி இல்லை, இந்த சம்பவத்துக்காண்டி பயங்கரமாக அடி நடக்கும். உன்ன பாய் தருவேன். பார்க்கலாம்.
கொண்டு போ. ஸோ மக்களே கீப் ஷேரிங் மங்கே பாருங்க ஷேரிங். இல்லை கேமராமேன் கொடுக்கணுங்களா? அவன் எவ்வளோ எடுத்தான்னு பார்த்துருப்பீங்க. பாதி பாருங்க மக்களே, கேமராமேனு கொடுக்கணும். நான் வந்து கண்ணு மண்ணு வச்சே கொடுக்குறேன். கொடுக்கணும். ஆ சரி, உன் கையில் இருக்க காமி. என்ன மாதிரி காமி? இவ்வளோதான் இருக்குது. இப்படி காமி எங்க பாருங்க மக்களே. நல்லா பயம். என்ன சுவை, என்ன சுவை. இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து நாய் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், டாக், பெட் டாக் இருந்துச்சுன்னா அது கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக கடிச்சு கடிச்சு ஒரு 2-3 days வச்சு சாப்பிட்டே இருக்கும், சீவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது வந்து எனக்கு ரெண்டுலேயும் வந்து எது பெஸ்ட்டுங்கிறது சொல்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ உங்கள் கேளையில் நாங்கள் விட்டுறோம். ஆக்சுவலாக வந்து முபாரக்காக இருக்கட்டும், நுகாவாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே வந்து சாப்பிடக்கூடிய வந்து பிரியாணி. ஸோ அதில் வந்து பெரிய வெளியே போய் சாப்பிடும்போது நிறைய பிரியாணியில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இங்கே உள்ள பிரியாணி சாப்பிடும்போது எங்களுக்கு நார்மல் பிரியாணி எப்படி எப்போவுமே சாப்பிட்றதுனால அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலை. இருந்தாலும் சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் முபாரக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, மட்டன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நுகா தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய சின்ன சஜஷன், இது வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட் பொறுத்து இல்லை வந்து உங்களுடைய ஐடியா பொறுத்து வந்து அது சேஞ்ச் ஆகலாம். மேபி ராம் சொன்ன அதே தான் எனக்கும், அதே தான். ஸ்டில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து முபாரக்கில் வந்து 210 rupees, எம் ஷாப்பில் ரேட் வந்து 210 போட்டிருந்தாங்க, நுகா வந்து 220 போட்டிருந்தாங்க. ஸோ 10 rupees வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுதான் நம்மளோட ரிவ்யூ. ஸோ நாங்கள் இதை வந்து வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் இதை ஃபுல்லாக டோட்டலாக காலி பண்ண போகிறோம் வித் கேமராமேன். ஸோ நிறைய பேர் கேட்டனால தான் வந்து நாங்கள் கம்பேரிசன் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ வேறு எங்கேயாவது எதாவது கடையில் நாங்கள் கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கடா, கண்டிப்பாக நீங்கள் வந்து சஜெஸ்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேர் வியூஸ் வந்து அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கு. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பெல் ஐக்கானும் கண்டிப்பாக இது பண்ணி வச்சுருங்க. சில பேருக்கு வந்து யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் பெல் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஆப்ஸ்குள்ளே போய் நோட்டிஃபிகேஷனை டினை பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது அந்த ஒவ்வொரு ஆப்புக்கும் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸில் போய் ஆப்புன்னு இருக்கும், அந்த ஆப்புக்குள்ளே போய் நீங்கள் யூடியூபை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுவீங்க. ஸோ அங்கே ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் யூடியூப்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஆப்புக்குமே வந்து நீங்கள் ஒன்று வேண்டான்னு சொன்னால் ஆஃப் பண்ணி வைக்கலாம், ஆன் பண்ணி வைக்கலாம். ஸோ யூடியூப்பில் வந்து தயவுசெய்து நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா, டிஃபால்ட்டாகவே ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஆன் பண்ணி வைங்க, எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறோம். ஸோ எம் ஷாப் ஆப்பை வந்து சுற்றி இருக்கவங்க யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். எம் ஷாப் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். எங்களுக்கு இந்த ஸ்விக்கி சொமேட்டோலாம் இல்லாதனால எம் ஷாப் தான் வந்து எங்களுக்கு வந்து வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹெல்ப் இன் த சென்ஸ் வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதில்ல, நிறைய பேரும் எம் ஷாப்லேருந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எம் ஷாப். நீங்கள் இன்னும் உங்கள் கிளையை வந்து நார்கல் சைடெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ ஸ்விக்கி சொமேட்டோ போன்ற கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு நிலைமையில் வந்துட்டாங்க, ஒரு பேஸை வச்சுட்டாங்க. ஸ்டில் எம் ஷாப் அப்படிங்கிறது வந்து நம்ம லோக்கலில் உள்ளவங்க, நம்ம பசங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு கூட எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் சாம் அண்ட் ராம்.